ஒரு அம்மா தன்னோட பையனை பேஸ்பால் கிரவுண்டில் விளையாட விட்டுட்டு உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நபர் அந்த அம்மா கிட்ட வந்து, அது யார் உங்கள் பையனா, ரொம்ப அழகாக இருக்கான், அவங்க கூட நான் ஒரு நாளைக்கு டேட்டிங் போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த அம்மாவுக்கு ரொம்ப வேடாக இருக்குது. என்ன கேட்குறீங்க, ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஐம் அ மேப், நான் ஒரு மேப் அப்படின்னு சொல்கிறாங்க. மேப்பா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குங்கன்னு சிரிச்சுக்கிட்டே அந்த நபர் போகிறாரு. இந்த அம்மாவுக்கு ஒரே குழப்பம், தன்னோட ஃபோன் எடுத்து கூகுளில் மேப் அப்படின்னா என்னன்னு சர்ச் பண்ணுறாங்க. நார்மல் ஜியாகிரபிக்கல் மேப் வருது. உடனே எம்ஏபி பர்சன்ஸ் மேப் பர்சன் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுறாங்க. இது ஆங்கிஸ் தன்னோட ஃபேஸ்புக் பேஜில் ஷேர் பண்ண உண்மையான ஸ்டோரி. மேப்புங்கிறவங்க மைனர் அட்ராக்டட் பர்சன்ஸ், குழந்தைங்களை பார்க்கும்போது செக்ஷுவலாக அரோஸ் ஆகிறவங்க. இவங்களுக்குன்னு தனியாக ஃப்ளாக் இருக்குது. எல்ஜிபிடி கம்யூனிட்டி கூட இவங்க சேர போகிறாங்க. இந்த மாதிரி குழந்தைங்களை பார்க்கும்போது செக்ஷுவல் அரோஸ் ஆகிறது ஒரு க்ரைம் கிடையாது, இது ஒரு டிஸார்டர் அப்படின்னு வருது. குழந்தைங்களை பார்க்கும்போது செக்ஷுவலாக அட்ராக்ட் ஆகிறவங்கள பீடோஃபைல் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஒருவேளை பீடோஃபைல்ஸ் மைனர் அட்ராக்டட் பர்சன்ங்கிற ஒரு இயல்பான பேரோடு நம்ம குழந்தைங்களை நெருங்கி வராங்களா, உண்மையிலேயே எல்ஜிபிடி கம்யூனிட்டி இவங்களை அக்செப்ட் பண்ண போகிறாங்களா, இவங்களுக்குன்னு தனியாக ஒரு ப்ரைட் ஃப்ளாக் இருக்கா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ தொடங்குறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறங்க. மேப்புங்கிறது மைனர் அட்ராக்டட் பர்சன், நோ மேப் அப்படிங்கிறது நான் அஃபெண்டிங் மைனர் அட்ராக்டட் பர்சன்ஸ். பீடோஃபைல் அப்படின்னா யார்னா, 12 வயதுக்கு கம்மியாக இருக்க குழந்தைங்களை பார்க்கும்போது செக்ஷுவலாக அரோஸ் ஆகிறவங்க, செக்ஷுவலாக அட்ராக்ஷன் இருக்கிறவங்க, செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணுறவங்க. அப்போ சைல்டு அப்யூஸ் பண்ணுற எல்லா பேருமே பீடோஃபைலா அப்படின்னு கேட்டால் இல்லை. 80% சைல்டு செக்ஷுவல் அப்யூஸ் நான் பீடோஃபைல் மக்கள் தான் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பீடோஃபைல் பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை போய் பாருங்கள். 2020 ஜூலை மாதம் ஒரு நியூஸ் சர்க்குலேட் ஆகுது. பீடோஃபைல்ஸ் ஆர் அட்டம்ப்டிங் டு நார்மலைஸ் த்ரூ ஏஜ் ஃப்ளூடிட்டி. அதாவது ஏஜ் ஃப்ளூடிட்டியை காரணம் காட்டி பீடோஃபைல்ஸ் நாங்கள் எல்லா பேருமே இயல்பான நபர்கள் தான் அப்படின்னு நார்மலைஸ் ஆகப்படுறாங்க அப்படின்னு. ஏஜ் ஃப்ளூடிட்டினா என்னென்னா, தன்னோட வயது பெரியவனாக இருந்தாலும் மனதளவில் நான் ஒரு சின்ன பொண்ணு, ஒரு சின்ன பையன் மாதிரி தான், அதனால் குழந்தைங்களை பார்க்கும்போது அவங்க கூட பழகணும், அவங்க கூட பேசணும், அவங்க கூட இருக்கணும், அவங்கள செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே நேச்சுரலாக தான் தோணுது. இந்த மாதிரியான விஷயங்களை தான் ஏஜ் ஃப்ளூடிட்டின்னு சொல்லுவாங்க. சில சமயத்தில் இதை ட்ரான்ஸ் ஏஜ்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஏஜ் ஃப்ளூடிட்டி ட்ரான்ஸ் ஏஜுங்கிற டேர்மை யூஸ் பண்ணி பீடோஃபைல்ஸ் நார்மலைஸ் ஆகிட்டு இருக்காங்களான்னு கேட்டால், அந்த நியூஸ் ஃபேக்கான ஒரு நியூஸ், இட்ஸ் அ ஃபால்ஸ் நியூஸ் அப்படின்னு இன்டர்நேஷ்னல் வெப்சைட்டான ஸ்னூப்ஸ் சொல்கிறாங்க. மேலும் இந்த நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுறது யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஹோமோஃபோபிக்காக இருக்க எல்ஜிபிடி கம்யூனிட்டிக்கு எதிராக ஒர்க் பண்ணுற ஆன்டி எல்ஜிபிடி குரூப்ஸ். பீடோஃபைல் பற்றின ரூமர்ஸ் இன்றைக்கோ நேத்தோ பரவுறது இல்லை. 2017 இதே மாதிரியான ஒரு ரூமர் வந்தது. அதாவது எல்ஜிபிடி கியூவில் லாஸ்ட்டாக பிங்கிறத ஆட் பண்ணி எல்ஜிபிடி கம்யூனிட்டி பீடோ செக்ஷுவலை அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அந்த ரூமர். பீடோ செக்ஷுவலை எல்ஜிபிடி கம்யூனிட்டி அக்செப்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறதுக்கு இவங்க எடுத்து வைக்கிற காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹோமோ செக்ஷுவாலிட்டியில் நிறையா பேர் பீடோ செக்ஷுவலாக தான் இருக்காங்க அப்படின்னு. அதாவது ஹோமோ செக்ஷுவாலிட்டியில் இருக்க மக்கள் நிறையா பேர் பீடோஃபைலாக இருக்காங்க, குழந்தைங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு செக்ஷுவலாக அட்ராக்ஷன் இருக்குது அப்படின்னு. ஹோமோ செக்ஷுவலாக இருக்கிறவங்க பீடோஃபைலாக இருப்பாங்களா? அதற்கு இப்போ நான் சொல்ல போகிற ரெண்டு ரிசர்ச் பேப்பர் ஆன்சர் சொல்லும். 1994 காரல் ஜென்னி 269 செக்ஷுவல் மொலாஸ்டிங் கேசஸை எடுத்து சர்வே பண்ணும்போது, அந்த 269 ரெண்டே கேசஸ் மட்டும்தான் ஹோமோ செக்ஷுவாலிட்டி உள்ள நபர்கள் செய்த கேசஸ். மீதி இருக்க எல்லாமே ஹெட்ரோசெக்ஷுவல் நபர்கள் செய்த மொலாஸ்டிங் கேசஸ் தான். 1989 கார்ட் ஃப்ரெண்ட் குழந்தைங்களோட பிக்சர்ஸை எடுத்துகிட்டு போய் ஹோமோ செக்ஷுவல் பீப்புள்கிட்டையும் ஹெட்ரோசெக்ஷுவல் பீப்புள்கிட்டையும் காட்டுறாங்க. அப்போது மேக்ஸிமமாக ஹெட்ரோசெக்ஷுவல் பீப்புளுக்கு தான் குழந்தைங்களோட பிக்சர் பார்க்குறப்ப ஒரு செக்ஷுவல் அரோசல் வருது. ஹோமோ செக்ஷுவல் பீப்புளுக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் காட்டப்படலை. இதுலேருந்தே தெரியுது, எல்லா ஹோமோ செக்ஷுவல் பீப்புளும் பீடோஃபைலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ எல்ஜிபிடி கம்யூனிட்டி பீடோ செக்ஷுவாலிட்டியை அக்செப்ட் பண்ணலைங்கிறது தான் உண்மை. அப்போ பீடோஃபைல்ஸ்க்கும் மைனர் அட்ராக்டட் பர்சனுக்கும் தனியாக ஒரு ப்ரைட் ஃப்ளாக் இல்லையா? அப்போ அந்த கூகுள் சர்ச்சில் எங்களுக்கும் தனியாக ஒரு கம்யூனிட்டி ஃப்ளாக் இருக்குது அப்படின்னு வந்தது. 13 June 2018 டோன்ட் மிஸ்டேக் அவர் ஜியாகிரஃபி அப்படிங்கிற டம்ளர் டோர் பேஜில் ஷேர் செய்யப்பட்டது தான் அந்த ஃப்ளாக். முதல்ல சப்போர்ட் நோ மேப்ஸ், அதாவது நாங்கள் நான் அஃபெண்டிங் மைனர் அட்ராக்டட் பர்சன்ஸை சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு அந்த ஃப்ளாக் ஷேர் செய்யப்பட்டது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் யூ ஆல் நீட் தெரபிஸ்ட் நாட் கம்யூனிட்டி அப்படின்னும், இந்த பேஜை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கவங்க சைல்டு செக்ஷுவல் அபியூஸ் விக்டிம் அப்படிங்கிறும் மாற்றப்பட்டது. மேலும் ஃபேக்ட் செக்கிங் வெப்சைட்டான ஸ்னூப்ஸ் இந்த பேஜ் பொய்யான தகவலை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. பீடோஃபைலுக்கும் மைனர் அட்ராக்டட் பர்சன்ஸ்க்கும் நான் அஃபெண்டிங் மைனர் அட்ராக்டட் பர்சனுக்கும் தனியாக ஒரு கம்யூனிட்டி ஃப்ளாகே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி மேப்ஸ் நோ மேப்ஸுக்கு ஒரு ப்ரைட் ஃப்ளாக் இருக்குங்கிறத ஜூன் மாதத்தில் வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஜூன் மாதங்கிறது எல்ஜிபிடி கம்யூனிட்டியோட ப்ரைட் மந்த். அந்த மாதத்தில் இந்த ஃப்ளாகை ரிலீஸ் பண்ணனால மேலும் இது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. எல்ஜிபிடி கம்யூனிட்டி இந்த மேப்ஸ் நோ மேப்ஸ் ரெண்டு பேரையும் அக்செப்ட் பண்ணல. மேலும் இவங்களுக்கும் அஃபீஷியலாக ப்ரைட் ஃப்ளாக் எதுவும் இல்லைங்கிறது தெரிய வந்துருச்சு. அப்போ இந்த மைனர் அட்ராக்டட் பர்சன்
நான் அஃபெண்டிங் மைனர் அட்ராக்டட் பர்சன்ங்கிறத இந்த நார்மலைஸ்டு டேர்மை கொண்டு வந்தது யார்? பிஃபோர் யூ ஆக்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சப்போர்ட் குரூப் தான் ரொம்ப காலமாக இந்த மைனர் அட்ராக்டட் பர்சன்ங்கிற டேர்ம்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிஃபோர் யூ ஆக்டில் மைனர் அட்ராக்டட் பர்சன்ஸும் மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸும் சேர்ந்து குழந்தைங்களை பார்க்கும்போது செக்ஷுவல் அரோஸ் ஆகிற மக்களுக்கு ஒரு சப்போர்ட் குரூப்பாகவும் ஒரு மென்டல் ஹெல்த் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்ருக்காங்க. ப்ரிவென்ஷன் ப்ராஜெக்ட்ங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் ரொம்ப காலமாக இந்த மைனர் அட்ராக்டட் பர்சன்ஸுக்கு ஹை லெவல் ப்ரொஃபஷனல் ட்ரீட்மெண்ட்காக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பீடோஃபைல்ஸ் யாருமே மேப்ஸ் நோ மேப்ஸுங்கிற ஒரு ரீபிராண்டிங் கொண்டு வரவே இல்லை. மேலும் எங்களை பார்க்குறதுக்கு நிறையா பீடோஃபைல்ஸ் வர்றாங்க, அவங்க தனக்கு அஃபீஷியலாக ஒரு ப்ரைட் ஃப்ளாக் இருக்குங்கிறத எதுவுமே எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டது இல்லை. மேலும் இந்த மைனர் அட்ராக்டட் பர்சன் நான் அஃபெண்டிங் மைனர் அட்ராக்டட் பர்சன்ங்கிறது நாங்கள் ஒரு ப்ராடர் அப்ரோச்சுக்கு யூஸ் பண்ணுற டேர்ம்னு சொல்கிறாங்க. என்ன இந்த ப்ராடர் அப்ரோச்? 6 முதல் 12 வயது உள்ள குழந்தைங்களை பார்க்கும்போது செக்ஷுவல் அட்ராக்ஷன் வர்றவங்களுக்கு பேர் பீடோஃபைல். 13 வயது குழந்தைங்களை பார்க்கும்போது செக்ஷுவல் அட்ராக்ஷன் வர்றவங்களை ஹிபிஃபைல்னும், 14 வயது குழந்தைங்களை பார்க்கும்போது செக்ஷுவல் அட்ராக்ஷன் வந்தால் இஃபிபிஃபைனும் சொல்லுவாங்க. இவங்க எல்லா பேத்தையும் காமனாக ஒரே டேர்மில் கொண்டு வர்றதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுற ஒரு காமன் டெர்மினாலஜி தான் இந்த மைனர் அட்ராக்டட் பர்சன்ஸ் மேப். இந்த வீடியோ தொடங்கும் போது நான் சொன்ன கதையில் வந்த அந்த சைல்ட் மொலாஸ்டர் இப்போ இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண எல்லா ரூமர்ஸையும் யூஸ் பண்ணி தான் அந்த மாம்கிட்ட பேசியிருப்பார். நாங்கள் எல்ஜிபிடி கம்யூனிட்டி கூட சேர போகிறோம், எங்களுக்கு அஃபீஷியலாக ஃப்ளாக் இருக்குது அப்படிங்கிறத இதை ஒரு குழந்தைகிட்ட போய் சொல்லும்போது அவங்க நம்பிட்டாங்க அப்படின்னா அவங்கள ஈஸியாக ஒரு சைல்ட் செக்ஷுவல் அபியூஸ் விக்டிமாக மாற்றிடலாம். குழந்தைங்களுக்கு ஆபத்தாக இருக்க இந்த மேப்ஸ் நோ மேப்ஸ் பீடோஃபைல்ஸ் இந்த மாதிரி இருக்க அஃபெண்டரை சுற்றி வர ரூமர்ஸ் கூட சம்டைம்ஸ் குழந்தைங்களை ரொம்பவே வல்னரபுளாக ஆக்கும். குழந்தைங்களை பார்க்கும்போது செக்ஷுவலாக அரஸ் ஆகிற இந்த நபர்களை ட்ரீட் பண்ணுறதுக்கு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் யூஸ் பண்ணுற மைனர் அட்ராக்டட் பர்சன்ங்கிற இந்த டேர்ம்ஸை ஒரு சில அஃபெண்டிங் பீடோஃபைல்ஸ் யூஸ் பண்ணி எங்களை நார்மலைஸ்ட் ஆக்கிட்டாங்க, எங்களுக்குன்னு தனியாக ஃப்ளாக் இருக்குது, நாங்கள் எல்ஜிபிடி கம்யூனிட்டி கூட சேர போகிறோங்கிற விஷயங்களை சொல்லி குழந்தைங்களை இன்னுமே வல்னரபுள் ஆக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஆபத்தாக இருக்க நபர்களை சுற்றி வர்ற ஒரு சில கட்டுக்கதைகளும் ரூமர்ஸும் கூட குழந்தைங்களை ஈஸியாக விக்டிமைஸ் ஆகும். ஒரு குழந்தைகிட்ட போய் ஒரு பெரிய நபர் நீ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்க, உன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக இருக்கலாமான்னு சொல்கிற விஷயம் பெரியவங்க நம்மளுக்கு தான் பார்க்குறதுக்கு ரொம்ப வியர்டாக இருக்கும். ஆனால் ஒரு குழந்தைக்கு அது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். யாராக வேணால் இருக்கட்டும், பீடோஃபைல்ஸ் மேப்ஸ் நோ மேப்ஸ், தங்களோட டிசார்டர் எப்போதுமே குழந்தைங்களை அப்யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்கியூஸாக இருக்கவே இருக்காது. அதை ஒரு எக்ஸ்கியூஸாக எடுத்துக்கிட்டு நீங்கள் குழந்தைங்களை அப்யூஸும் பண்ணக்கூடாது. இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு பீடோஃபைலோ மேப் இல்லைனா நோ மேப் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு சப்போர்ட் குரூப் இருக்குது, மென்டல் ஹெல்த் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கு ப்ரொஃபஷனல் இருக்காங்கிறத அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க பீடோஃபைலாவோ மேப் அல்லது நோ மேப்ஸாவோ இருந்தீங்க அப்படின்னா நான் சொல்லிக்க விரும்புகிறது, யூ ஆல் நீட் தெரபிஸ்ட் நாட் அ கம்யூனிட்டி. கற்போம் கற்பிப்போம்.